ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமேக்கர் ஹாபி. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற தொடப்பம், அதாவது ப்ரூம் ஸ்டிக். இது வந்து காலா பிராண்டோட ப்ரூம் ஸ்டிக். ரீசெண்டாக ஒரு 3-4 மந்த்ஸ் இருக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நோ டஸ்ட் ப்ரூம் ஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கா மாதிரி, இதை ஓப்பன் பண்ணும்போது சுத்தமாக ஒரு டஸ்ட்டு கூட இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம நார்மல் தொடப்பத்தோட பிரிசல்ஸ் மாதிரி இதில் கிடையாது. ஸோ நம்ம பெயிண்ட் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷில் இருக்க அந்த ஸ்டிக் மாதிரி இருக்குது எல்லா அந்த குச்சி எல்லாமே. அதில் இதில் அந்த குச்சி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து லேயர் லேயராக வந்து அடுக்கி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எண்டு வந்து இந்த மாதிரி ஷார்ப் எண்டாக தான் இருக்குது. ஸோ தொடப்பத்தை வாங்கி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொடப்பத்தை வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த தொடப்பத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் இதோட ரிவ்யூ போடுறேன். ஸோ இது வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து இதில் நான் ப்ளஸஸ் இருக்குது, அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து நான் ட்ராபேக் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் நீங்கள் வந்து த்ரெட்டு போட்டு மாட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக நல்லா ஸ்ட்ராங் குவாலிட்டியாக தான் இருக்குது. இதோட பிரிசல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து நான் அப்படியே வந்து சாய்ச்சி வச்சதுனால கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் த்ரெட் போட்டு மாட்டி வச்சிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகாமல் இருக்கும். நான் இந்த தொடப்பம் வாங்கினதுக்கான ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னென்னா ஹேர் ஃபால். ஸோ என்னோடய முடி வந்து வீட்டில் அங்கங்கே வந்து நிறைய இடத்துல செதறி கிடக்குது. ஸோ நிறைய முடி கொட்டுறதுனால அதை நம்ம சாதா ப்ரூம் ஸ்டிக் போட்டு தள்ளும் போது அது வந்து ப்ராப்பராக வந்து நம்மளால் வந்து கலெக்ட் பண்ண முடியல. பட் இந்த ப்ரூம் ஸ்டிக் வந்து அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து பண்ணிடுச்சு. ஸோ நான் பெருக்கிட்டு இருக்கும் போதே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டே நான் சேர்த்து வீடியோ பர்பஸ்க்காக கீழே போட்ட ஹேரு. ஸோ அந்த ஹேர் எப்படி டக்குன்னு அது வந்து கலெக்ட் பண்ணிக்கிச்சு பாருங்கள் அந்த பிரிசில்ஸில். ஸோ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹேர் இருந்தாலும் அது வந்து அழகாக அதில் வந்து அப்படி சுருட்டிக்குது. ஸோ தட் வந்து எவ்வளோ முடி கீழே இருந்தாலுமே அந்த முடியெல்லாம் அதில் சுருட்டிக்குது. நீங்கள் பெருக்கிட்டு இருக்கும் போதே அது எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி நீங்கள் தனியாக கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஹேர் எல்லாத்தையுமே வந்து அப்படியே அழகாக அதில் வந்து சுற்றிக்குது. இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த தொடப்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் நார்மல் தொடப்பத்தில் இது மாதிரி வரவே இல்லை. நான் என்னென்னவோ டிசைன்லலாம் வாங்கி பார்த்துருக்கேன். ஸோ அப்போ கூட எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. பட் இந்த ப்ரூம் ஸ்டிக் வாங்கினதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சூப்பர் சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த தொடப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ஹேண்டில் வச்ச மாதிரியான தொடப்பம். ஸோ தட் வந்து நீங்கள் வந்து இதை ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நார்மல் தொடப்பத்தை விட கொஞ்சம் ஹைட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம பெருக்கும்போதே வந்து மேலே ஒட்டடை அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியுது. பாருங்கள், சீலிங் வரைக்கும் போகுது. ஸோ நானே வந்து ஒரு ஷார்ட்டான பர்சன் தான். ஸோ எனக்கே வந்து இது நல்ல சீலிங் வரைக்கும் இது டச் ஆகுது. ஸோ சீலிங் மட்டும் இல்லை, நார்மலாக நம்ம வந்து செவுத்தில் அந்த மாதிரி டஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அழகாக கலெக்ட் ஆகிடுது. அண்ட் டோர்ஸில் அந்த மாதிரி படிஞ்சிருக்க தூசியை கூட வந்து அழகாக தட்டி எடுத்தது. அது மட்டும் இல்லை, ஈவன் நீங்கள் பெருக்கும் போது ஃபேனில் துடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேனில் இருக்க டஸ்ட்டுமே வந்து ஈஸியாக வந்து துடைச்சிட முடியும். பட் ஃபேனை வந்து அப்படியே சூப்பராக க்ளீன் பண்ணணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் அந்த சைடில் படிகிற டஸ்ட்டை வந்து நீங்கள் தட்டி எடுக்கலாம், அவ்வளோதான் பண்ணும். ஸோ இது வந்து இதில் இருக்க பெனிஃபிட்ஸ். அடுத்து இதில் நான் ஃபேஸ் பண்ண ட்ராபேக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு கிளஸ்டராக வந்து டைட்டாக பிடிக்காமல் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகுது. இது மாதிரி ரொட்டேட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ரொம்ப இடுக்கத்தில் வந்து டைட்டாக ஏதாவது ஒரு டஸ்ட் மாட்டிகிட்ருக்கு இல்லை ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு, அதை வந்து பெருக்கி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, நம்ம அழுத்தி தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ தட் நம்ம ப்ரெஷர் கொடுத்து தள்ளினாலும் அது தள்ளாமல் சேம் இடத்துலேயே வந்து சுற்றுது. ஸோ இதுதான் வந்து இது வந்து ஒரு ட்ராபேக் வந்து நான் வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக்கில் ஃபேஸ் பண்ண ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெருக்கும்போது டஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே ஒரே ஸ்வீப்பில் வந்து பெருக்குதா, ஐ மீன் ஒரே வைப்பில் பெருக்குதான்னா கிடையாது. ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பெருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தள்ளும்போது தான் வந்து அந்த டஸ்ட் எல்லாமே வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லா தொடப்பத்துலேயுமே நம்ம அப்படி தான் பெருக்கும். பட் இதுலேயுமே வந்து சேம் இதே விஷயந்தான் வந்து ஃபாலோ ஆகுது. இதை தவிர்த்து இதில் பெருசாக ட்ராபேக் அப்படின்னு எதுவுமே இல்லை. அண்டு இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 269 ரூபீஸ், ஐ மீன் 270 ரூபீஸ். அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஆக்சுவலி நான் என்ன பர்பஸ்க்காக இதை வாங்கினேனோ, அதாவது இந்த ஹேர் ஃபால், ஐ மீன் அந்த ஹேர் எல்லாத்தையுமே அதை கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசன்க்காக தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த பர்பஸை இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடு கூட்டுறவங்களுக்கு தெரியும் இந்த ஹேர் வந்து பெருக்கி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ப்ரூம் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயுமே வந்து அந்த எக்ஸ்டெண்டபிள் இல்லாமல் அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நான் ரெண்டு ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.